தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய தினம். வணக்கம். இன்றைய தினத்திற்கு வரவேற்பது நான் உங்கள் விக்னேஷ். இரண்டாம் கட்ட தேர்தல் பரப்புரைகள் வேகம் எடுத்துள்ளன. இதில் பிரதமரின் வெறுப்பு பேச்சும் காங்கிரஸ் கட்சியின் கண்டனமுமாக அரசியல் களத்தில் அனல் தொடர்கிறது. தவிர கர்நாடகம், கேரளா, உத்தரப்பிரதேச தேர்தல் களத்திலிருந்து செய்திகளை வழங்க நமது செய்தியாளர்களும் இணைந்துள்ளனர். முதலில் இன்றைய தினத்தின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் வாக்கு சதவீதத்தை வெளியிட்டதில் குளறுபடிகளுக்கு காரணம் என்ன? தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். வாக்காளர்கள் பெயர்கள் விடுபட்டது ஒவ்வொன்றும் தனித்தனி விவகாரம் என்பதால் ஒவ்வொன்றாக விசாரிக்கப்படும். சத்யபிரதா சாஹூ பேட்டி. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் உள்ள செல்வங்களை ஊடுருவல்காரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள் என பேசிய பிரதமர். எந்த பிரதமரும் இவ்வளவு தரம் தாழ்ந்து கண்ணியக்குறைவாக பேசியதில்லை என கார்கே விமர்சனம். மணிப்பூரில் வன்முறை ஏற்பட்ட 11 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு பெரும்பாலும் அமைதியான முறையில் நடைபெற்றது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம், வழக்கை விசாரிக்க அமலாக்கத்துறை மறுப்பு. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் சதம் அடித்தது வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாடு, கர்நாடகம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஒடிசாவுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை, மேற்கு வங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை. கேண்டிடேட் செஸ் தொடரை வென்றார் தமிழக கிராண்ட் மாஸ்டர் குகேஷ். உலக சாம்பியன்ஷிப் தொடருக்கு முன்னேறிய இளம் வீரர் என்ற சாதனையை படைத்தார். பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வெள்ளியங்கிரி மலையேற பக்தர்கள் ஆர்வம். பக்தர்களை கண்காணிக்க ட்ரோன்களை பயன்படுத்த வனத்துறை திட்டம். செந்தில் பாலாஜியின் காவல் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு. அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்கள் ஒப்படைப்பு. வெகு கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சியம்மன் கோயில் தேரோட்டம். மதுரை மாநகர வீதிகளில் வலம் வரும் கள்ளழகரால் களை கட்டிய கொண்டாட்டம். தமிழகத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதத்தை வெளியிடுவதில் குளறுபடிகள் நீடித்தன. பல கேள்விகளை எழுப்பிய இந்த குளறுபடிகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார். தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வெளியிட்டு வந்த சூழலில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தபோது தோராயமாக 72.09 விடுக்காடு வாக்குகள் பதிவானதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி 69.46 விடுக்காடு வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குகள் இறுதி செய்யப்பட்டு 69.72 விடுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக இறுதி அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. வாக்குச்சீட்டு முறை இருந்தபோது கூட பதிவான வாக்குகளின் விவரங்கள் மறுநாளே அறிவிக்கப்படும் சூழலில் நவீன யுகத்தில் ஏன் இவ்வளவு குளறுபடி என கேள்வியும் எழுந்தது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ,
செயலியில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் வாக்கு விழுக்காட்டை கணக்கிட்டதால் தவறு நடந்ததாக கூறினார். செயலியில் அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் கட்டாயம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என தெரிவித்தார். வாக்காளர்கள் பலரது பெயர் விடுபட்ட விவகாரம் குறித்து பேசிய சத்யபிரதா சாஹூ, இதுகுறித்து ஒவ்வொன்றாக விசாரணை நடத்தப்படும் என கூறினார். அத்துடன் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் சரிபார்க்கவும் பலமுறை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கமாக கூறினார். வாக்கு சதவீதம் வெளியிடுவதில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு தேர்தல் ஆணையம் பயன்படுத்திய செயலியே காரணம் என கூறப்படும் நிலையில், அந்த நடைமுறை முதல் முறையாக தற்போதுதான் அறிமுகம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் போதிய பயிற்சியும் ஆலோசனைகளும் இருந்திருந்தால் இதனை தவிர்த்திருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் செல்வத்தை ஊடுருவல்காரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள் என பிரதமர் மோடி பேசியுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. பிரதமரின் இந்த வெறுப்பு பேச்சுக்கு காங்கிரஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இவ்விவகாரத்தில் தேர்தல் ஆணையமும் மௌனம் சாதிப்பது பல முனைகளிலிருந்தும் கேள்விகளை எழுப்பி வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா பகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் தாய்மார்கள் மற்றும் மகள்கள் வைத்திருக்கும் தங்கம் கணக்கீடு செய்யப்பட்டு அந்த சொத்து பங்கீடு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். கோல் லேலேங்கே சப்கோ வித்ரித் கர் தேங்கே ஔர் பஹலே ஜப் உன்கி சர்க்கார் தி உன்ஹோனே கஹா தா கி தேஷ் கி சம்பத்தி பர் பஹலா அதிகார் முஸல்மானோ கா ஹை இஸ்கா மட்லப் யே சம்பத்தி இகட்டி கர்கே கிஸ்கோ பாட்டேங்கே பிரதமரின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையான நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார். எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், முதற்கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றிவிடும் என்பதை உணர்ந்ததால் பிரதமர் மோடி விரக்தியில் உள்ளதாக விமர்சித்துள்ளார். இந்திய வரலாற்றில் எந்த ஒரு பிரதமரும் நரேந்திர மோடியை போல் இவ்வளவு தரம் தாழ்ந்து கண்ணியம் குறைவாக பேசியதில்லை என கடுமையாக விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்து பிரதமருக்கு புரிய வைப்பதற்காக அவரை சந்திக்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேரம் கேட்டிருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். சப்கோ சப் மஹிலா கோ எக் எக் லாக் ருபே சாலானா தேனா யே முஸ்லிம் லீக் கா ஹை ப்ரோக்ராம் யுவாவோன் கோ நௌக்ரி தேனா ட்ரெய்னிங் தேனா ஔர் உன் கோ எக் லாக் ருபே ட்ரெய்னிங் கே லியே தேனா யே முஸ்லிம் லீக் கா ஹை ஔர் கிசானோ கே லியே ஹம் உன்கி லீகல் கேரண்டி எம்எஸ்பி பே கரேங்கே யே க்யா கிசானோ கா யே க்யா முஸ்லிம் லீக் கா ஹை. பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் பிரதமரின் பேச்சுக்கு தங்கள் வலுவான கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். கர்நாடகத்தின் 14 தொகுதிகளில் வரும் 26 தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி சேகரித்த போது மத அரசியல் அங்கு முக்கிய பேசுபொருளாக இருப்பது தெரிய வருகிறது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கர்நாடக அரசியலில் மத அரசியலுக்கு நிச்சயம் இடம் உண்டு. அந்த வகையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் பஜ்ரங் தல் போன்ற அமைப்புகளை தடை செய்வது உட்பட சட்டத்தின்படி தீர்மானமான நடவடிக்கையை எடுப்பதாக கூறியது. இது ஒரு மதத்துக்கு எதிரான அரசியல் என பாஜக தெரிவித்தது. மேலும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கர்நாடகாவில் அப்போது நடைபெற்ற பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஜெய் பஜ்ரங் பலி கோஷங்களை எழுப்பி அனுமானை வழிபடுபவர்களை அடைத்து வைக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக பாஜக குற்றம் சாட்டியது. இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டாலும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தற்போது நாடாளுமன்ற தேர்தலிலும் மத அரசியல் பரபரப்பாக பேசப்படுகிறது. அண்மையில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கவுன்சிலரின் மகள் நேஹா பயஸ் என்ற இளைஞரால் கொலை செய்யப்பட்ட விவகாரம் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபி இந்த பிரச்சனையை லவ் ஜிகாத் என கையில் எடுத்திருக்கிறது. கர்நாடகாவில் தேர்தல் பரப்புரைக்காக வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பாஜக நிர்வாகி மாளவிகா அவினாஷும் மாணவி கொலை குறித்தே நம்மிடம் அதிர்ச்சி தெரிவித்தார். கவர்மெண்ட் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இதுல வந்து சிஎம் தரப்புல என்ன சொல்றாங்க? இது வந்து பர்சனல் சண்டை அப்படின்றாங்க. இது எப்படி பர்சனல் சண்டை ஆகும்? காலேஜ் கேம்பஸ்ல ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரியான ஒரு கடூரமான ஒரு ரீதியில வந்து அவங்க வந்து கொலை பண்ணிருக்காங்க. அவங்க கொலை பண்ண பையன் என்ன ஏது அப்படின்னு விசாரிச்ச உடனே இவங்களுடைய நிலைப்பாடு எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவர் காங்கிரஸ் கவுன்சிலர்,
அந்த பொண்ணா இழந்த அப்பா வந்து காங்கிரஸ் கவுன்சிலர், அவரே சொல்றாரு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எனக்கு நீதி கொடுக்கணும், எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு அந்த பொண்ணோட அப்பாவே இப்ப சொல்றாரு. மாணவி கொலையை கண்டித்து பாஜக சார்பில் ஹூப்ளியில் பந்த் நடைபெற்றது. மாணவி கொலையை தனிப்பட்ட பிரச்சனையாக கருதி தள்ளி நிற்கிறது காங்கிரஸ். கொலை குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் இதனை பாஜக மத அரசியலுக்கு பயன்படுத்துவதாகவும் சித்தராமையா தெரிவித்தார். இதே நேரத்தில் மாணவி கொலையை கண்டித்து இஸ்லாமிய அமைப்புகள் சார்பிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. புதிய தலைமுறைக்காக பெங்களூருவில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. வரும் 26ஆம் தேதி தேர்தலை சந்திக்க உள்ள கேரளாவில் இருந்தபடி புதிய தலைமுறை தொடர்ந்து கள நிலவரங்களை பதிவு செய்து வருகிறது. அங்கு சில தொகுதிகளில் சிறுபான்மையினர் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் வகையில் இருக்கிறது. இந்த வாக்குகள் எந்த கட்சிக்கு செல்ல வாய்ப்புள்ளது என்று இப்போது பார்க்கலாம். கேரளாவில் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவி வருகிறது. 2,70,99,326 வாக்காளர்கள் இருக்கும் இந்த மாநிலத்தில் இஸ்லாமியர்களின் 26.56%, கிறிஸ்துவர்களின் 18.4% வாக்குகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் இந்திய அளவில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் கேரளா என்றும், கடந்த 20 ஆண்டுகளில் மசூதிகள் அறக்கட்டளையின் எண்ணிக்கை உயர்ந்து இருப்பதாகவும் கூறுகின்றனர். பொதுவாக மாநில கட்சிகளின் ஆதிக்கம் இல்லாத நிலையில் சிஏஏ போன்ற தேசிய அளவிலான பிரச்சினைகளை முன்வைத்து வாக்களிக்க விரும்புவதாக கேரள மாநில அரசியலை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். என்ன இப்போ போன 2019 தேர்தலில் பார்க்கும்போது அன்னைக்கு காங்கிரஸுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தது. நேஷனல் லெவல் பொலிட்டிக்ஸில் பார்க்கும்போது காங்கிரஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருந்தது. ஆனால் இப்போ வரும்போது காங்கிரஸுக்கு அவ்வளோ ஒரு அப்பர் ஹேண்ட் இல்லை. இப்போ கொஞ்சம் கணக்கு எல்லாம் பார்த்து வரும்போது என்டிஏ தான் வரும் அப்படி ஒரு ஐடியா கொஞ்சம் ஆளுங்களுக்கு இருக்கு. அப்போ யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனாலும் அவ ஒவ்வொரு ஒரு இது கான்ஸ்டிடியூன்சியிலும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அந்த கேண்டிடேட்டு பொலிட்டிக்ஸோட மேலே அந்த கேண்டிடேட்டுக்கு தான் அவர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது. நல்ல கேண்டிடேட்டா இருந்தா அவருக்கு ஓட்டு கொடுக்கணும் அப்படி ஒரு இது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்திருக்கு. 20 மக்களவை தொகுதி இருக்கும் மாநிலத்தில் வயநாடு, கொல்லம், காசர்கோடு, கண்ணூர் போன்ற மக்களவை தொகுதிகள் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும் என்கிறார்கள். அதேபோல பாஜக கொண்டு வந்த சிஏஎஸ் சட்டம், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல் போன்ற காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான சூழலாக இருக்கும் என அம்மாநில மூத்த பத்திரிகையாளர் ஜோஸ் குரியன் புதிய தலைமுறைக்கு தெரிவித்தார். அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பதால் சாதகம் என்கின்றனர். சேஞ்ச் வேணும், அப்படி ஒரு தேவை இருக்கு. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கண்டிப்பா இருந்தா மட்டும் அவங்களுக்கு ஒரு ஒரு அருமையா வாழ முடியும் அப்படி ஒரு ஃபீலிங் கேரளா பூரே இருக்கு. நீ கம்பேரிங் டு எனி அதர் ஸ்டேட்ஸ், கேரளாவோட சிச்சுவேஷன் பார்த்தா இங்க ரொம்ப ஹார்மோனியஸா ஒரு மக்கள் எல்லாம் பார்த்த ஒரு இணக்கமாக வாழ்ன்ற ஒரு பகுதி தான். அப்ப அதனாலே ஒரு இங்க இருக்கிற மக்களுக்கு இடையில ஒரு அவர் டாலரன்ஸ், அவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு பீஸ், ஹார்மோனி எல்லாம் அது இங்க ஒரு கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டி இருந்தா ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு நேஷனலா ஒரு சேஞ்ச் வேணும். இங்க இருக்கிறவங்களெல்லாம் ரிலீஜன் பேஸ் பண்ணி இல்லாட்டி காஸ்ட் பேஸ் பண்ணி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி அவங்களை ஒரு டிவைட் பண்ணி பண்ற சப்ஜெக்ட் ஒரு சூழ்நிலை இருந்தா இந்த கம்யூனிட்டியோட ஒரு அது மக்களோட ஒரு ஃபியூச்சர் தான் பிரச்சனை. சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய வியூகத்துடன் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. 2019 தேர்தலில் கேரளாவில் 77.67% விடுக்காடு வாக்குகள் பதிவாகின. காங்கிரஸ் தலைமையிலான UDF கூட்டணி 19 இடங்களில் வெற்றி பெற்றது. அதிக வாக்கு சதவிகிதம் பதிவாகும் சமயங்களில் அது காங்கிரசுக்கு சாதகமாகும் நிலையை கடந்த காலங்களில் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலின் போது பெரும்பான்மையான வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கும் சில சதவீதமான வாக்குகள் இடதுசாரி கட்சிக்கு மட்டுமே செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி சுல்தான் பத்தேரியிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார். முதல்கட்ட மக்களவை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 2வது கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பிரதமரின் பரப்புரை கூட்டங்களில் எதிர்க்கட்சிகளின் மீதான தாக்குதல் படிப்படியாக அதிகரித்த வண்ணம் இருப்பதை காண முடிகிறது. பரப்புரைகளின் தொடக்கத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக சனாதன தர்மம் குறித்த பேச்சும்
திமுக, காங்கிரஸ் சனாதன எதிர்ப்பை கடைபிடிப்பதாகவும் சாடினார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட போது அது முஸ்லீம் லீகின் தேர்தல் வாக்குறுதிகள் போல இருப்பதாக பிரதமர் மற்றும் பாஜக தலைவர்கள் விமர்சனம் செய்தனர். புனிதமான சாவன் மாதத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் அகிலேஷ் யாதவ் இறைச்சி உண்பதாக பிரதமர் மோடி விமர்சனம் செய்தார். தொடர்ந்து தனது பரப்புரைகளில் இதனை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி தற்போது வலுவான வார்த்தைகளால் மத ரீதியாக பேசியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக 2006 அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தனது பேச்சில் இந்தியாவின் வளங்களில் முதல் பாதியை இஸ்லாமியர்களுக்கு என்று பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். சம்பத்தி பர் பஹலா அதிகார் முஸ்லிமானோ கா ஹை. இஸ்கா மத்லப் யே சம்பத்தி இக்கட்டி கர்கே கிஸ்கோ பாட்டேங்கே, ஜின்கே ஜாதா பச்சே ஹை உன்கோ பாட்டேங்கே. பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினர் சமமான பங்கீட்டை பெற நாட்டின் வளங்கள் மீது முதல் உரிமை பெற வேண்டும் என்றும் இவர்கள் அதிகாரப்படுத்தப்பட வேண்டும் என்று 2006 அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் பேசியதில் மற்ற பிரிவினரை குறிப்பிடும் பகுதியை விட்டுவிட்டு இஸ்லாமியர்களை மட்டும் குறிப்பிடுவது போல பிரதமர் பேசியிருப்பது சர்ச்சைக்குள்ளாகியிருக்கிறது. அதிலும் 18 முன் நடந்ததை இப்போதைய நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை களத்தில் பிரதமர் பேசியிருக்கிறார் என்பதால் காங்கிரஸ் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சு குறித்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மக்களிடம் கேட்டபோது அவர்கள் தெரிவித்ததை இப்போது பார்க்கலாம். இந்தியா ஜிஸ்கா ஹக் ஹை உஸே மில்னா ஹி சாஹியே வாபஸ். யே பாரத் ஹை, ஹிந்துவோ கா ஹை பாரத், ராஷ்ட்ர ஹி பாரத் ஹை. யே பிரதான் மந்திரி ஜூட் போல்தே ஹை, ஜூட் ஹை தும்ஹாரே பிரதான் மந்திரி. ஹிந்து முஸ்லிமான் சப் ஏக் ஹி யே கியா ஏக் அலக் அலக் ஹை, சப் ஏக் ஹை, இஸ்மே கோய் புராய் நஹி, சப் ஏக் பாயி ஹை. மணிப்பூரில் முதற்கட்ட தேர்தலின் போது வன்முறை ஏற்பட்ட 11 வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்புடன் மறு வாக்குப்பதிவு நடந்தது. பத்தொன்பதாம் தேதி நடந்த முதற்கட்ட தேர்தலில் மணிப்பூரில் உள்ள உள் மணிப்பூர் தொகுதியில் முழுமையாகவும் வெளி மணிப்பூர் தொகுதியில் பகுதியளவாகவும் வாக்குப்பதிவு நடந்தது. உள் மணிப்பூர் தொகுதிக்குட்பட்ட கிழக்கு இம்பால் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பல்வேறு வாக்குப்பதிவு மையங்களில் வன்முறை அரங்கேறியது. வன்முறையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதன் காரணமாக 47 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி உள் மணிப்பூர் தொகுதிக்குட்பட்ட சேத்ரிகோ, தோங்ஜு, உரிபோக், கொந்தவுஜாம் உள்ளிட்ட 11 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையாற்றினர். மீண்டும் வன்முறை போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க 11 வாக்குச்சாவடிகளிலும் துணை ராணுவம், எல்லை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே உள் மணிப்பூரில் மீதமுள்ள 36 வாக்குச்சாவடிகளிலும் 26 தேதி இரண்டாம் கட்ட தேர்தலின் போது மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய 4 crore பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கை விசாரிக்க அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆறாம் தேதி சென்னை தாம்பரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டியிலிருந்து 4 crore பறிமுதல் செய்யப்பட்டது. பணத்தை கொண்டு சென்ற 3 தேர்தல் பறக்கும் படையினர் கைது செய்து விசாரித்ததில் நெல்லை பாஜக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நயினார் நாகேந்திரனுக்காக பணத்தை எடுத்துச் சென்றதாக தெரிவித்திருந்தனர். 4 crore கைப்பற்றிய வழக்கை அமலாக்கத்துறையினர் விசாரிக்க வேண்டும் என கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்ற விதிகளின் கீழ் வராது என அமலாக்கத்துறையினர் விளக்கினர். இதன் காரணமாக நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான வழக்கை விசாரிக்க முடியாது என அமலாக்கத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இவ்விவகாரத்தில் நேரில் விளக்கம் அளிக்குமாறு தாம்பரம் காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் ஆஜராகவில்லை. மாறாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க 10 அவகாசம் அளிக்குமாறு அவரது தரப்பிலிருந்து மனு அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ரயிலில் சிக்கிய பணத்திற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார்.
உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றதன் மூலம் இளம் வீரர் குகேஷ் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். யார் இந்த குகேஷ்? உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் அவர் யாரை எதிர்கொள்ள உள்ளார் பார்க்கலாம். 12 வயதிலேயே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் சென்னையைச் சேர்ந்த குகேஷ். கனடாவின் டொரண்டோ நகரில் ஃபிடே கேண்டிடேட் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் புதிய வரலாறையும் அவர் படைத்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த 17 வயதான கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தனது இறுதிப் போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னணி வீரர் நகமுராவுடனான ஆட்டத்தை டிரா செய்ததன் மூலம் 9 புள்ளிகளுடன் குகேஷ் முதலிடம் பிடித்திருந்தார். இருப்பினும் தொடரில் வெற்றி பெற ரஷ்யாவின் இயான் நெப்போனிச்சி, அமெரிக்காவின் ஃபேபியோனா கருணா ஆகியோர் மோதிய ஆட்டத்தின் முடிவை எதிர்நோக்க வேண்டியிருந்தது. அந்த போட்டி டிரா ஆனதை அடுத்து தமிழ்நாடு வீரர் குகேஷின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இதன் மூலம் ஃபிடே கேண்டிடேட் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கு தகுதி பெற்றார். விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு ஃபிடே கேண்டிடேட் செஸ் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் 2வது இந்தியர் என்ற பெருமையை பெற்ற குகேஷ் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கு தகுதி பெற்ற இளம் வீரர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரராகியுள்ளார். கடந்த ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற சீனாவைச் சேர்ந்த டிங் லிரேனுடன் குகேஷ் பலப்பரீட்சை நடத்த உள்ளார். உலக தரவரிசையில் 16வது இடத்தில் இருக்கும் குகேஷ் 5ம் நிலை வீரரான டிங் லிரேனை எதிர்கொள்ள தீவிர பயிற்சியில் ஈடுபட உள்ளார். Sure, the next goal is obviously the big thing is the world championship. I'm just planning to do my absolute best, try to do the right things and be at the ideal shape required to play good chess. And yeah, hopefully things will go my way. I'll try to do as well as I can, prepare well, you know, just give my absolute best in every way possible. But yeah, really eager to start working and, you know, going there and giving my best. குகேஷ் பங்கேற்க உள்ள உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என குகேஷின் பயிற்சியாளர் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதுக்கு முன்னாடி 2014 வந்து ஆனந்த் கால்சன் ஆனாங்க, 13 நினைக்கிறேன். பட் அந்த டோர்னமெண்ட் ஆனந்த் கால்சன் டோர்னமெண்ட் குகேஷ் ரொம்ப சின்ன பையனாக இருந்தான். ஸோ அதுதான் அவன் பார்த்த ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். ஸோ அது வந்து டோர்னமெண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவனுக்கு, ஆனந்தும் கால்சனும் இங்கே ஹயாத்தில் ஆடும்போது. ஸோ திரும்ப அவனும் இங்கே ஆட சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இளம் வயதில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ள குகேஷின் வெற்றி உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரிலும் தொடர முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவலை வரும் 25ம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்கள் செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் திங்கட்கிழமையுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்கள் செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைக்கப்பட்டன. மேலும் அவரை விடுவிக்க கோரிய மனு மீது மீண்டும் ஓரிரு நாட்களில் வாதங்களை தொடர நீதிபதி உத்தரவிட்டு நீதிமன்ற காவலை 25ம் தேதி வரை நீட்டித்தார். அன்றைய தினம் காணொலி மூலமாக செந்தில் பாலாஜி ஆஜராகவும் நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வெள்ளையங்கிரி மலைக்கு அதிக பக்தர்கள் வருவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வனத்துறை சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளையங்கிரி மலையேறும் பக்தர்கள் வனத்துறை அனுமதிக்கப்பட்ட பாதைகளில் மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் குழுவாக செல்லவும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்வதை தவிர்க்கவும் பிளாஸ்டிக் பொருட்களை வனப்பகுதிக்குள் போட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலையேறும் பக்தர்கள் வனவிலங்குகளுக்கு உணவளிக்க கூடாது என்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதிக்குள் எங்கும் தீ மூட்டக்கூடாது என அறிவுறுத்தியுள்ள வனத்துறை வெள்ளியங்கிரி 6வது மலையில் உள்ள ஆண்டி சுனையில் குளித்துவிட்டு ஈர துணிகளை அங்கேயே போட்டுவிட்டுச் செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு கடந்த மாதங்களில் சென்று திரும்பியதில் 7 பக்தர்கள் உயிரிழந்துள்ளனர்.
இந்நிலையில் இருதய நோய், உயர் அழுத்தம், நீரிழிவு, மூச்சு திணறல், உடல் பருமன், வயதானவர்கள், கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்றவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும், அனைத்து பக்தர்களும் மருத்துவரை சந்தித்து முழு உடல் பரிசோதனை செய்த பிறகே வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழா 11 நாள் நிகழ்வில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டம் 6 மணி நேரத்திற்கு மேல் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 12 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி தேரடியில் உள்ள கருப்பண்ணசாமி கோயில் முன்பாக மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை சமேதராக எழுந்தருளினர். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் 45 உயரம் கொண்ட தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை உடனும், 40 உயரம் கொண்ட தேரில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளினர். முதலில் விநாயகரும், இரண்டாவதாக முருகப்பெருமானும், தொடர்ந்து நாயன்மார்கள் இருந்த சப்பரங்கள் சென்றனர். மாசி வீதிகளில் பிரம்மாண்டமாக ஆடி அசைந்து வந்த மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருத்தேர் முன்பாக ஏராளமான சிவபக்தர்கள் சங்கு முழங்கியபடியும், இசை வாத்தியங்களை இசைத்தபடியும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடியபடியும் செல்ல பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, மேல மாசி வீதிகள் வழியே தேரோட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு மாசி வீதியிலும் ஏராளமான பக்தர்கள் தேரோட்டத்தை கண்டு பரவசம் அடைந்தனர். இந்த ஆண்டில் 24 மணி நேரத்தில் ஈரோட்டில் அதிகபட்சம் 109 வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் 14 இடங்களில் வெயில் சதம் அடித்திருக்கிறது. அதிகபட்சமாக 14 இடங்களில் வெயில் 100 மற்றும் அதனை தாண்டி பதிவாகியுள்ளது. சேலம், திருப்பத்தூர், திருத்தணி, திருச்சி உள்ளிட்ட இடங்களிலும் அதிகபட்ச வெப்பம் பதிவாகியுள்ளது. தர்மபுரியில் 2016 ஆண்டுக்கு பிறகு அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 106 வெப்பம் பதிவான 2வது நாள் இன்று என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். வரும் நாட்களிலும் வெப்பநிலை 3 வரை உள் மாவட்டங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தின் சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதில் ஒடிசாவுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், மேற்கு வங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் பேச்சை கேட்டு மத்திய அரசு நடந்து கொள்வதாக கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அதிருப்தி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாரும் உரையாடல் நடத்திய வீடியோவை கர்நாடகா மாநில காங்கிரஸ் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த கலந்துரையாடலில் கர்நாடகா மட்டுமல்லாமல் கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றும் என சித்தராமையாவும் சிவகுமாரும் நம்பிக்கை தெரிவித்தனர். நாட்டில் மோடி அலை வீசவில்லை என தெரிவித்துள்ள சிவகுமார் நடைபெறும் தேர்தலில் 200 இடங்களில் கூட பாஜகவால் வெற்றி பெற முடியாது என கூறினார். தொடர்ந்து பேசிய சித்தராமையா மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரத்தில் திமுக அரசின் பேச்சை மத்திய அரசு கேட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தில் மின்சார தேவை மற்றும் உற்பத்தி எவ்வளவாக இருக்கிறது என்பது குறித்தும் சமாளிக்குமா மின்சார வாரியம் என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். கோடை வெயில் அதிகரிக்க அதிகரிக்க தமிழ்நாட்டில் மின்சார தேவையும் அதிகரிக்குதுங்க. இதற்கான காரணம் பெரும்பாலான இடங்களில் ஏசி உள்ளிட்ட மின்சார சாதனங்களை அதிக நேரம் பயன்படுத்த தான் காரணம். இந்த நிலையில் கடந்த 18 உச்சபட்ச மின் தேவையை தமிழ்நாடு எட்டியிருக்குங்க. 20,000 MW இதுவரை தாண்டியதே கிடையாது. ஆனால் கடந்த 18 20,341 MW என்ற ஒரு உச்ச நிலையை தமிழ்நாட்டில் எட்டியிருக்கிறது. இது முன்னாடி இது நடந்ததே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான சோர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் மின்சாரம் உற்பத்தி ஆகுது உங்களுக்கு தெரியும். அதில் எது எதுலேருந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள் மூலமாக 3,390 MW மின்சாரம் கிடைக்கிறது. மத்திய தொகுப்பு நெய்வேலி மின்சாரம், அது மட்டும் இல்லாமல் கூடங்குளம், கல்பாக்கம் அனல் நிலையம்
நிலையங்களில் கிடைக்கக்கூடிய மின்சாரம் கிட்டத்தட்ட 5000 மெகாவாட் அளவுக்கு அவர்கள் மத்திய அரசு சார்பாக கொடுக்கிறார்கள். காற்றாலை தற்போது காற்று வீசக்கூடிய தன்மை குறைந்து விட்டதுங்க. இதனால் கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம் என்பது ஒரு 100 மெகாவாட் அளவிற்காக குறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சூரிய சக்தி இது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அதிகமான வெயில் அடிக்கிறதுனால இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1900 மெகாவாட் அளவிற்கு நமக்கு மின்சாரம் கிடைக்குதுங்க. நீர்மின் நிலையம் ஹைட்ரோ பவர் ஊட்டி போன்ற இடங்களிலிருந்து கிடைக்கக்கூடியது, அந்த மின்சாரமும் தற்போது குறைந்து விட்டது. அது 78 மெகாவாட் அளவுக்கு குறைந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் தனியார் கொள்முதல் பண்றாங்க நீண்ட கால அடிப்படையில் ஒரு யூனிட் 11 ரூபாய் என்ற அளவிற்கெல்லாம் கூட மின்சாரம் கொள்முதல் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2500 மெகாவாட் அளவிற்கு இந்த மின்சாரத்தை கொள்முதல் பண்ணி தான் இந்த 20,000 மெகாவாட்டை அவங்க புல்பில் பண்றாங்க. இது எல்லாமே நேற்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் மொத்தமாக மின் நிறுவுத்திறன் கிட்டத்தட்ட 19,300 மெகாவாட் அளவிற்காக பல்வேறு இடங்களில் அவங்க இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி தமிழ்நாட்டிற்கு இருக்குது. கொஞ்சம் பிரைவேட்லேருந்து வாங்கி தான் தற்போது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா உச்சபட்ச மின் தேவை 4,000 மெகாவாட் அளவிற்கு ஒரு சின்ன நகரத்தில் தமிழ்நாட்டுடைய மொத்த மின் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 1/5 அளவிற்கு இங்கே தேவைப்படுற அளவுக்கு மின்சாரம் வந்து சென்னைக்கு அதிக டிமாண்ட் இருக்குது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இங்கே விவசாயிகளுக்கும் அதிக அளவில் தேவைப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகள் மட்டுமே அது 1.5 லட்சம் மின் இணைப்புகள் இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படுது. அதற்கும் வந்து இலவச மின்சாரம் கிட்டத்தட்ட 20 லட்சம் அதிகமான மின்சாரங்களுக்கு இந்த கரண்ட்டு தாங்க போகுது. அதனாலையும் தேவை அதிகரிச்சிருக்கு இந்த சம்மர் காலத்தில். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிறுவனங்களில் உற்பத்தி பெருக்கம் இந்த எம்ஓயெல்லாம் நிறைய சைன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய தொழில் பேட்டிகளில் நிறைய நிறுவனங்கள் வந்ததுனால அங்கேயும் நிறைய கரண்ட் இழுக்கிறாங்க. இதனால் மின்சார தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. தேசிய அளவிலையும் அதிகரிக்குது, தமிழ்நாட்டிலையும் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 மணிக்கு மேலே நிறைய இடங்களில் வந்து அப்போ தான் வந்து வந்து உறங்க போவாங்க. அப்போ வந்து நிறைய ஏசி உள்ளிட்ட ஃபேன் உள்ளிட்ட சாதனங்களை பயன்படுத்துறதுனால அங்கேயும் வந்து மின்தார தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொடுத்து மின்சார வாரியத்தை கேட்கும்போது இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாங்கள் வாங்கி சமாளிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதே மாதிரி அதிகரிச்சாக்கா இன்னமும் தனியாரிடமிருந்து அதிக கொள்முதல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக சொல்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவையும் அதற்கான உற்பத்தியும் தகவலாக இருக்கிறது.